வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. அனைவரும் நலமாக வாழ வேண்டும், அதற்கு ஒரு உறுதுணையாக நாமும் இருக்க வேண்டும் என்று எனது மருமகன் துரியோதனன் இருக்கிறானே, அடுத்தபடியாக குற்றாலம் அவர்களோடு சேர்ந்து 101 பேர் அவர்களுக்கு ஒரே தாய் மாமனாக இருந்து அவர்களுக்கு சில ஆலோசனைகள் செய்து இந்த இங்கே நான் அடைக்கலமாகிவிட்டேன். ஆகையால் என்றும் என்னுடைய ஆலோசனை இல்லாமல் எதையுமே செய்வதில்லை துரியோதனன். இன்று எதற்காகவோ என்னை அழைத்திருக்கிறான் என்று நினைக்க முடியவில்லை. காரணம் என்று சொன்னால், பஞ்சவர்கள் பஞ்சபாண்டவர்கள்
அவர்களுக்கு இந்த அஸ்னாபுரி நாட்டிலே பாதி நாடு, கௌரவர்களுக்கு பாதி நாடு, அவர்களுக்கு நாடு கொடுக்கப்படாது, நாடு கொடுக்க கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை வஞ்சமாக சூதினிலே தூக்க செய்து அவர்களை 12 ஆண்டுகள் வனவாசமும் ஓராண்டு நிறைவடையும் நேரம் வந்துவிட்டது. அவர்கள் வனவாசம் திரும்பி வந்து விடுவார்களோ என்று எண்ணி எனது மருமகன் துரியோதனன் இடத்தில் அவர்கள் நாடு திரும்பாது இருப்பதற்காக மாமனிடத்திலே ஏதேனும் ஒரு ஆலோசனை செய்யலாமே என்றுதான் என்னை அழைத்திருக்க வேண்டும். பார்க்க வேண்டும் அவன் என்ன கூறுகிறான் என்பதை அறிந்து அதற்கு பிறகு அவன் தெய்வம் இருப்பது எங்கே, தெய்வம் இருப்பது என்ன வார்த்தை எல்லாம் ஒரு புதுவிதமாக தெரிகிறது மாமா.
வந்தவுடன் உங்களுடைய திறமை என்று கூறுகிறாய், சூதிலே திறமையானவர் என்று கூறுகிறாய், சூழ்ச்சியிலே வல்லமையானவர் என்று கூறுகிறாயே, என்ன காரணம்? மாமா, இன்று என்ன நாள், என்ன நடந்து கொண்டிருக்கு தங்களுக்கு தெரியாதா? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? 12 ஆண்டுகள் வனவாசம், ஓராண்டு அஞ்ஞான வாசம் முடிந்து பாண்டவர்கள் நாடு திரும்பி வரக்கூடிய நேரம் அல்லவா? முன்பே ஒப்பந்த பிரகாரம் அவர்களுக்கு சேர வேண்டிய 10 ஆண்டை அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டியதானே துரியோதனா. மாமா, என்ன சொல்கிறீர்கள்? சூதிலே அவர்கள் தோற்றவுடன் அவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசமும் 1 ஆண்டுகள் அஞ்ஞான வாசம் செல்ல வேண்டும் என்பது நமது கட்டளை. அதன் பிரகாரம் அவர்கள் 12 ஆண்டுகள் முடித்து 1 ஆண்டுகள் அஞ்ஞான வாசம் முடித்து நாடு திரும்பி அவர்களுக்கு செய்ய வேண்டிய பாதுகாடு கொடுத்து விட வேண்டிய. ஆமா, என்ன பேசுகிறீர்கள்? அவர்களுக்கு நாடு கொடுக்கவா? ஊர் கொடுக்க மாட்டேன், ஆனால் குடியிருக்க ஒரு வீடு கூட கொடுக்க மாட்டேன் என்று நான் நிறுத்திக் கொண்டிருக்கேன். அது மட்டுமல்ல, குண்டூசி மொழி அளவு இடம் கொடுக்க கூடாது என்று என்னுடைய மனம் துடிதில் கொண்டிருக்கு. ஆனால் தாங்கள் நாடு கொடுக்க வேண்டும் என்று, ஊர் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறீர்களே. துரியோதனா, பகுதி நாடு கொடுக்காவிட்டாலும் கூட ஏதோ ஒரு ஊரை கொடுத்து விடலாம். அவர்களுக்கு நீ எதையுமே தரமாட்டாய், எதையுமே தரக்கூடாது, தரமாட்டேன் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கேன். ஆனால் அவர்களுக்கு தாங்கள் நாடு கொடுக்க வேண்டும், ஊர் கொடுக்க வேண்டும், வீடு கொடுக்க வேண்டும் கூறுகிறீர்களே. நாட்டில் நாடு இல்லை என்றால் ஒரு ஊர், ஊரில் என்றால் ஒரு வீடு, வீடில் என்றால் முன்னிலத்திலே அழைத்து அடைக்கலமாக இருந்து கொள்ளலாம் அல்லவா? ஒரு குண்டூசி மொழி அளவுக்கு அவர்களுக்கு கிடைக்காது பாபா. பலே துரியோதனா, எங்கே நீ மனமாறி பாண்டவர்கள் நம் பங்காளிதானே என்று நினைத்து நாட்டை பாதி கொடுத்து விடலாமோ என்று சொல்லி விடுவாயோ என்று நினைத்தேன். மருமகனே, நீ எப்பொழுதுமே எனது பக்கம்தான். ஏனென்றால் வல்லமையாக இருப்பதை காட்டிலும் வஞ்சகமாக இருக்கக்கூடியவன். என்ன மாமா என்றால், நீ முன்பு கூறினாய் அல்லவா? ஆமா. அதை போன்று என்ன கூறினாய்? பஞ்சவரை வனவாசம் துரத்தி நவஞ்சகத்தால் மாமா, பஞ்சவரை வனவாசம் துரத்தி நவஞ்சகத்தால் மாமா, உன்னுடைய அபிப்பிராயமாக இருந்து விடுவோம் என்று எண்ணினேன். ஆனால் நீ வல்லமையானவன்தான். எப்படி மாமா இப்படிப்பட்ட எண்ணங்கள் தங்களுக்கு வரலாமா? ஏன் உனக்கு இப்படி ஒரு வைராக்கியம் ஏற்பட்டது? மாமா, ரத்தத்திலே ஊறுகிறது அல்லவா பாண்டவர்கள் எதிரி அல்லவா? அது ஊறுவதற்கு காரணம் உன்னுடைய ரத்தம். சூதாட்டத்திலே தோற்று அவர்கள் இந்த நாட்டை விட்டு கடந்து செல்லும் பொழுது துச்சாதனம் தம்பி துரோபதியை துடையிலே அமரச் செய்தான். அப்போது வேகமாக விசனத்துடன் சீமன் கூறினான், அடே துச்சாதனா, எப்பொழுது துரோபதியை துடையில் அமரச் செய்தாயோ அந்த துடையினுடைய கதையால் உடைப்பேன். அந்த சொல்லாகப்பட்டது உள்ளத்திலே வசமாக மறக்க முடியாமல் மாம்பழத்திலே வண்டு உடைவது போல புடைந்து. அதனால் தான் உள்ளத்திலே அவர்கள் மீது உள்ள பஞ்சம், ஒரு நாடும் கொடுக்க மாட்டேன், ஒரு வீடும் கொடுக்க மாட்டேன். இது சாத்தியம் என்றால் அவர்கள் நாட்டுக்குள் திரும்பி வந்துவிட்டால் அவர்கள் போட்ட சபதம் எல்லாம் நிறைவேறும் என்ற ஒரு ஐயப்பாடு. அச்சம் மாமா, எனக்கு ஒன்றுதான் வஞ்சமா, தங்களுக்கு வஞ்சம் இல்லையா அவர்கள் மீது? உண்மைதானே? ஆனால் தாங்கள் மறைக்கிறீர்கள். இல்லை, நீங்கள் என்னென்றால் நான் மாற்றா நாட்டைச் சேர்ந்தவன், காந்தார் தேசத்தைச் சேர்ந்தவன். இங்கே நான் உங்களிடத்தில் அடைக்கலமாக இருந்து கொண்டிருக்கிறேன், விருந்தாளியாக வந்திருக்கின்றேன்.
உன்னுடைய மனம் ஒருவேளை பங்காளிகளுக்கு பங்கை கொடுத்து விடலாமோ என்ற எண்ணம் இருக்குமோ என்று சற்று உன்னை சோதித்து. மாமா, ஒரு காலம் இருக்காது மாமா, அது நடக்காது. சரி, ஆனால் ஒரு யோசனை என்னுடைய மனதிலேயே தோன்றியது மாமா. ஒரு யோசனையும் வேண்டாம், புதுராக இருக்கிறது. நான் சொல்லட்டுமா? பார்க்கலாம். துரியோதனா, பஞ்ச பாண்டவர்கள் நாடு திரும்பத்தான் செய்வார். அவர்கள் நாடு திருப்பாமல் இருக்க வேண்டும், அவர்கள் நாட்டிலே நுழையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம் உதவி தேவை. அவர்களுக்கு பெரும் பலமாக இருக்கக்கூடியவர் அவர்கள் கிருஷ்ண பரமாத்மா. அப்படி பலம் பொருந்தியவர் கிருஷ்ணன் அவர்களோடு இருக்கும் போது நாம் எவ்வளவுதான் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டாலும் வெல்வதற்கு இயலாது. ஆகையால் கிருஷ்ணனை நாம் வசப்படுத்த, நம் வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும், நமக்கு சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும். மாமா, என்னதான் நம் வந்து அவர்கள் மீது செய்தாலும் கூட கிருஷ்ணனுடைய உதவியால் தப்பித்து விடுகிறார்கள். ஆனால் இந்த முறை அவர்கள் தப்பிக்க கூடாது. ஆனால் ஆபத்து பாண்டகர், அநாத ரசிகர், அவரை பார்க்க வேண்டும் அல்லவா? சும்மா சென்று பார்க்க முடியுமா? எப்படி பார்ப்பது? கிருஷ்ணன் மகள் சுந்தரியை அர்ஜுனன் மகள் அபிமன்யு தான் திருமணம் செய்து கொடுப்பதாக ஒப்பந்தம் செய்திருக்கிறார். ஆனால் அதை மாற்றி பஞ்ச பாண்டவர்களோ வனவாசம் சென்று விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு வசதியும் இல்லை. உங்களது மகளை தகுதி அவர்களுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் மனதை மாற்றி முயற்சி செய்து உன்னுடைய மகளான லக்ஷ்மணகுமாரனுக்கு மனம் முடித்து. நல்ல யோசனையாக தெரியுது மாமா, ஆனால் இப்படிப்பட்ட யோசனை தங்கினால் தான் சொல்ல முடியும். உனக்கு நன்மை செய்வதே தானே என்னுடைய ஒரே வேலை. அதற்குத்தான் தங்களை அருகாமலேயே நான் வைத்துக் கொள்கிறேன். இப்பொழுதே சென்று துவாரகைக்கு கிருஷ்ணனிடத்திலே சென்று நாம் உரையாடி சுந்தரியை நாம் லக்ஷ்மணகுமாரனுக்கு சம்மதிக்கவும் வைப்போம். மாமா, நல்ல விஷயத்தை செய்வதற்கு நாள் தேவையில்லை. இப்பொழுதே சென்று பார்ப்போம். அப்படி சென்று வருவோமா?